சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான கோயிலுக்கு போயிட்டுருக்கங்க. இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் செங்கலால் தான் கட்டப்பட்டு இருந்திருக்கு. கிபி 907 முதல் 953 இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சோழர் படை இந்த கோவிலில் வந்து தங்கியிருக்காங்க. அப்போ தான் இந்த கோவில் செங்கலிலிருந்து கட்டளையாக மாற்றப்பட்டிருக்குங்க. இந்த கோவில் கட்டளையாக மாற்றப்படும் போது உள்ளூர் மக்களிடம் எந்தவித தொகையுமே வசூல் செய்யலை. தனது படை வீரர்கள், அரண்மனை மருத்துவர், இளவரசர், இளவரசரின் மனைவி, இளவரசரின் தாயார், அவர்களுடைய பணிப்பெண், இப்படி இவர்கள் கொடையாக கொடுத்த பொன் பொருளால் மட்டுமே இந்த கோவில் கட்டளையாக மாற்றப்பட்டிருக்குங்க. இதில் சிறப்பு என்னன்னா, இந்த படை வீரர்களை கொண்டுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி வெட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் சமய குறவர்கள் என அழைக்கப்படும் நால்வரி ஒருவரான சுந்தரர் பிறந்திருக்கிறாருங்க. இந்த கோவிலில் சிறு வயதில் அவர் விளையாடியிருக்கிறாரு. இந்த கோவிலில் அவர் பதிகமும் பாடியிருக்கிறாருங்க. இந்த கோவில் ஒரு சிவன் கோவில். இந்த சிவனை தவம் செய்த பிறகுதான் விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியன வதம் செய்ததாக சொல்லப்படுகிறதுங்க. சண்டிகேஸ்வரருக்கு ஈஸ்வர பட்டம் பெற்ற வரலாறை இந்த கோவிலில் ஒரு புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. இது வேற எந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லப்படுகிறதுங்க. விஷ்ணுக்கும் சிவனுக்கும் உள்ள ஒரு பழமையான கோவிலுங்க. தீர்த்த குளம் இந்த கோவிலில் கிடையாதுங்க, அது வேற ஒரு இடத்துல இருக்கு. சிவனுக்கும் விஷ்ணுக்கும் ஒரே கொடிமரம் தான் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு. சோழர் படை எதற்காக இந்த கோவிலில் தங்கி முகாமிட்டாங்க? இந்த கோவிலுடைய புராண கதைகள் என்ன? நால்வரில் ஒருவரான சுந்தரர் பிறந்த இடம் இப்போ எப்படி இருக்கு? இப்படி பலரும் அறியப்படாத தகவல்கள் இந்த காணொலியில் இருக்குங்க. இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். இது டூர் இந்தியா சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தொன்மையான கோவில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி இடத்திற்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வரலாற்று சிற்பமிக்க இந்த கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநாமலூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மனோன்மணி சமேத பக்த ஜனேஸ்வரர் ஆலயம்தாங்க. கிபி 907 முதல் 953 வரை ஆட்சி புரிந்த முதலாம் பராந்தக சோழனின் 28வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 935 தான் இந்த ஆலயம் செங்கலிலிருந்து கட்டளையாக மாற்றப்பட்டிருக்குங்க. பராந்தக சோழனின் மூத்த மகனான ராஜாஜித்தன் தனது படையிலோட இந்த கோவிலை வந்து தங்கி முகாமிட்டிருக்காருங்க. எதுக்காக முகாமிட்டார்னா, வரலாற்று சிறப்புமிக்க போராக விளங்கிய தக்கோலம் பேர் நடைபெற்றதுங்க. அதற்காக தான் இந்த கோவிலில் வந்து அவங்க தங்கி முகாமிட்டிருக்காங்க. அப்படி முகாமிட்டு தங்கியிருந்த போது தான் இந்த கோவில் சிதலமடைந்ததை பார்த்த ராஜாஜித்தன் தனது குதிரை சேவகன், யானை சேவகன், மருந்து கொடுப்பவர், படைப்பிரிவில் இருந்த பலர் தானமாக கொடுத்த பொன் பொருள் மற்றும் ஆடுகள் போன்றவற்றை கொடுத்து தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாஜித்தனின் தாய் சேரநாட்டை சார்ந்தவங்க. இன்றைய நாளில் அது கேரள மாநிலம். அதனால் சேரநாட்டை சார்ந்த படை வீரர்களும் ராஜாஜித்தன் படையில் இருந்திருக்கிறாங்க. இவர்களும் இந்த கோவிலுக்கு தானங்கள் கொடுத்துருக்காங்க. ராஜாஜித்தனின் தாயும் அவரது பணிப்பெண்ணான சித்திரை கோவலம் என்பவராலும் இந்த ஆலயத்திற்கு நந்தா விளக்கும் சுமார் 900க்கும் மேற்பட்ட ஆடுகளும் தானமாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஊர் மக்களிடம் எதுவுமே வசூல் செய்யாமல் ராஜாஜித்தன் தானும் தன் படை வீரர்களும் தன் பணியாளர்களும் கொடுத்த பொன்பொருளை வைத்தே இந்த கோவில் கட்டளையாக மாற்றப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த கோவிலுடைய சிறப்புகளை பற்றி இந்த கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை கேட்டோம், அவர் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்கு இது விசேஷமான ஸ்தலம். இது அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வரதராஜ பெருமாள் வந்து சிவனை வந்து இரணினை நான் எப்படி வதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அது சிவபெருமான் சொல்வார், இதேமாரி இரணினை நீ சிங்க சொரூபத்தில் வதம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் வதம் பண்ணிவிட்டு இந்த பகுதியில் வந்து நீ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அனைவருக்கும் தரிசனத்தை கொடுத்தனா உன்னோட தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லிடுறார். எந்த சொரூபத்தில் நீ வதம் பண்ணுறையோ அந்த சொரூபத்தில் இந்த பகுதியில் வந்து நீ தரிசனம் கொடுத்தனா உன்னோட தோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சிங்க சொரூபத்தில் இரண்டிய சம்காரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அந்த வதம் செஞ்சதுனால லக்ஷ்மி நரசிம்மராக சாந்த சுரூபத்தில் இங்கே வந்து பக்கத்தில் பரிக்கல், பூர்சம, சிங்கிரி குடின்வாங்க. அந்த மூணு ஊருக்கும் அவர் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு தரிசனம் கொடுத்ததுனால சுவாதி நட்சத்திரத்துக்கு அது விசேஷமான ஸ்தலம். இங்கே வந்து பெருமாள் வந்ததுக்கு காரணம் மகாவிஷ்ணுவாக இங்கே வர,
பிரம்மா விஷ்ணு சிவன் இவன் மூணு பேர் ஒரே நிலை தான். ஆனால் மகாவிஷ்ணு வந்து ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு சிவனை சேவிக்கிறார். அதுதான் இந்த ஒரு ஐதீகம். சிவனை சேவிக்கிறார், சிவனை சேவிச்சுட்டு ஹிரண்யன சம்ஹாரம் பண்ணுறதுக்காக வந்ததா ஒரு ஐதீகம். அரியன் சிவனன் சொல்கிறதுக்கு இந்த ஒரு ஒரு பிரதானமான ஸ்தலம். அரியன் சிவன் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பிரதானமான ஸ்தலம். சண்டீஸ்வரருக்கு ஈஸ்வரம் பட்டம் கிடைத்த வரலாற்றை பற்றி அர்ச்சகர்கிட்ட கேட்டேங்க, அதுக்கு அந்த அர்ச்சகர் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போங்க. ஈஸ்வர பட்டம் வாங்கிறதுக்காக சண்டிகேஸ்வரர் வந்து இங்கே சிவனை வந்து இங்கே பூஜை பண்ணிருக்கார். அதனால தான் இங்கே சண்டிகேஸ்வர புராணம் இருக்கும். சண்டிகேஸ்வரர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்தில் வந்து கோமாதாவி ஓட்டின் போனால் கல்வி கிடைக்கும். அந்த காலத்தில் படிப்பு கல்வி வரணும்னா, ஆன்மீகம் வரணும்னா இந்த சண்டிகேஸ்வரர் வந்து மாடு மேய்ச்சி போவார். போகும்போது ஒரு காட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சிவலிங்கத்துக்கு எத்தனை மாடு போ கறந்தோ அந்த பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுறார். அவங்க சாயந்தர நேரத்தில் வீட்டில் வந்து பால் கறக்காமல் போயிடுது. அவங்க அப்பா என்ன சாயந்தர நேரத்தில் பால் கறக்கலையே அப்படின்ட்டு பார்க்குறார். மறுநாள் சாயந்தர நேரத்தில் மாடு மேய்ச்சின்னு போகும்போது சாயந்தர நேரத்தில் சண்டிகேஸ்வரர் அப்பா வந்து மறைந்து இருந்து பார்ப்பார். ஒரு மரத்தில் இருந்து பையன் என்ன பண்ணுறாருன்ட்டு பார்ப்பார். அவர் சண்டிகேஸ்வரர் வந்து அபிஷேகத்துக்கு பாலை கறப்பார், மாட்டுலேருந்து பாலை கறப்பார். அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணுவார். அவங்க அப்பாவுக்கு வந்து கோவம் வந்து அந்த குவலையை தட்டி விட்டுறார். அதனால தான் மூணு குவலை இருக்கும். அந்த மூணு குவலையே தட்டி விட்டுறார். பால்லாம் சிந்திடுது. எனக்கு தந்தையாக இருந்தால் என்ன, என்னோடய சிவன் தொண்டை பாலை நீ எப்படி தட்டி விடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க அப்பா காலை வெட்டிடுறார். அதான் சண்டிகேஸ்வரர் வந்து அவங்க அப்பா காலை வெட்டினதால் ஈஸ்வர பட்டம் கிடச்சி, அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து மீட்டம் கொடுத்து ஈஸ்வர பட்டம் கிடச்ச க்ஷேத்திரம் இது. அதான் அந்த சண்டிகேஸ்வரம் இங்கே சுவாமி வந்து பூஜை பண்ண க்ஷேத்திரம் இது. அதுக்கப்புறம் இந்த இடம் கிடையாது, அது வந்து கும்பகோணம் பார்த்தது பக்கத்தில் அவர் சொந்த ஊரில் நடந்தது. ஈஸ்வரம் பட்டம் வாங்கிறதுக்காக இங்கே வந்து பூஜை பண்ணார். சூரிய பகவான் இந்த சூரியனுக்கு வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரிய தோஷம் நார்மலாகவே வரும். அந்த சூரிய பகவானுக்கே தோஷம் இருந்ததுனால இங்கே நவகிரகத்தில் சூரியன் வந்து இங்கே மேற்க பார்த்துருக்கும். சூரியனே இங்கே மேற்க பார்த்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் பூஜை பண்ணுறார். பங்குனி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து 27, ஏப்ரல் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி, அந்த 5 நாளுக்கு 6 மணியிலேருந்து 6:25 வரையும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் சூரிய பகவான் வந்து தரிசனம் கொடுத்ததால் சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகுது சூரிய பகவானுக்கு. அந்த காலத்தில் சூரியனுக்கு சுவாமிக்கே தரிசனம் கொடுக்கறதுனால அனைவருமே வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா சூரிய தோஷம் விலகும். முதல் பேர் வந்து சுக்கராச்சாரியார், சுக்கரன் பேர். ரெண்டாவது வந்து சுக்கரன். மூணாவது வந்து பார்கவேஸ்வரர். இந்த பார்கவேஸ்வரருக்கு தான் மேலோகத்தில் சுக்கராச்சாரியாக இருக்கும்போது அசுரகுலம் வருது. பூமியில் சண்டை போட்டு பிரம்மலோகம் விஷ்ணு லோகத்துக்கு போகிறாங்க அசுரகுலத்தில். அங்கே போகும்போது விஷ்ணு சிவலோகத்துக்கு போகும்போது சுக்கரனை சுக்கராச்சாரியாராக கூப்பிடும்போது சுக்கரனை விழுங்கிடுறார். அதான் சிவன் வயிற்றுக்குள்ளே சுக்கரன் போயிடுறார். அதனால தான் சிவன் வயிற்றுக்குள்ளே சுக்கரன் போனதுனால எங்கே போய் இது பண்ணணும்னு கேட்குறார். அந்த மனோன்மணியாக மூணு ஊருக்கு போய் நீ தோஷ நிவர்த்தி பண்ணு அப்படின்னு கேட்குறார். அதனால தான் முதல் ஸ்தானம் வந்து கஞ்சனூர்னு சொல்லுவாங்க. குடும்பஸ்தானத்துக்கு அந்த சிவபெருமான் பேர் பார்த்திங்கன்னா அக்னீஸ்வரர். அதனால தான் அக்னீஸ்வரர் சிவபெருமான் பேர். ரெண்டாவது ஸ்தானம் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த தசாபுத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். தச தோஷங்கள் சுக்கர பகவானுக்கு நிவர்த்தி ஆகுது. ரெண்டாவது பேர் வந்து சுக்கரன். மூணாவது பேர் தான் பார்கவேஸ்வரர். ஜாதகத்தில் வந்து குடும்பஸ்தானம், உத்தியோகஸ்தானம், திருமணஸ்தானம், சந்தான பாக்கியம், தாரதோஷம், நீச்ச தோஷம், அன்னுண்ணி தோஷம், விடப்பட்ட தோஷம், புத்திர பாக்கியம், பிணி தோஷம், வீடு அனுகிரகம், கல்வி அபிவிருத்தி இதெல்லாம் வந்து சுக்கரனுக்கு ஏற்பட்டதுனால தான் இங்கே நவகிரகத்தை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே பூஜை பண்ணார். அதனால தான் வெண்தாமரை வெண்பட்டு வெள்ளை மொச்சையில் வந்து பூஜை பண்ணோம்னா சுக்கர தோஷம் விலகி அவங்களுக்கு எந்தெந்த தடை இருக்கோ அந்தந்த தடையை
நீங்கிய ஸ்தலம் இது. ஏன்னா சுக்கர பகவானுக்கே நீங்கிய ஸ்தலம். சுவாமியை பற்றி படிக்கிட்டோம், இல்லைன்னா ஊரை பற்றி தெரியிட்டோம், இல்லைன்னா யாரோ வந்து தரிசனம் பண்ணிட்டு சொல்லிட்டு போனாங்கன்னா, உன்னை வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா பத்தஜனீஸ்வரராக நீ எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுன்னு சுந்தரர் சொன்னதுனால தான் இங்கே சுவாமிக்கு வந்து பத்தஜனீஸ்வரர்னு பேர். சுவாமிக்கு வந்து நான்கு பேராக அமைஞ்ச திருக்ஷேத்திரம். முதல் பேர் வந்து ஜம்புபுரீஸ்வரர், அதுக்கப்புறம் நாவலேஸ்வரர், அதுக்கப்புறம் அம்பாள் பேர் வந்து நாவலாம்பிகை, அதுக்கப்புறம் சுந்தராம்பிகை, அதுக்கப்புறம் திருத்தொண்டீஸ்வரர், பத்தஜனீஸ்வரர் மனோன்மணியாக அமைஞ்ச திருக்ஷேத்திரம். திருநாவலூருக்கு வந்தீங்கன்னா திருப்பத்தோடு செல்லிக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து பத்தஜனீஸ்வரரும் ஆலால சுந்தரமூர்த்தி சுவாமி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாருங்க. அவருக்கு பின்புறம் ஒரு காலையும் தலையில் ஜடா மகுடத்துடன் காட்சியளிக்கிறாருங்க. இந்த மாதிரியான தட்சிணாமூர்த்தி பார்ப்பது மிக அரிதுங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சுயம்பா தோன்றியிருங்க. பங்குனி மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சூரிய ஒளி நேரடியாக மூலவர் மீதும் இரவி அம்பாள் மீதும் படுவது இந்த கோவிலுடைய தனிச்சிறப்புங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் அவர்கள் தனது திருப்புகளில் பாடியிருக்கிறாருங்க. சுந்தரர் அவர்களும் சுந்தரரை தத்தெடுத்து வளர்த்த அரசர் நரசிங்க முனையரரும் இருவரும் வழிபட்ட சிவலிங்கம் இந்த கோவிலில் இன்னும் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் நால்வரில் ஒருவர் என அழைக்கப்படுகிற சுந்தரர் பிறந்தாருங்க. அவர் பிறந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்றதையும் அவருடைய வரலாறு பற்றி இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை கேட்டோம், அவர் என்ன சொல்கிறாருன்றத பார்ப்போங்க. திருக்கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருக்கும் பொழுது தன்னுடைய பிம்பமானது தனக்கு முன்னாலே இருக்கப்பட்டிருக்கின்ற நிலைக்கண்ணாடியில் தெரியுது. அந்த நிலைக்கண்ணாடியில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பிம்பத்தை பார்த்து அம்மையார் அவர்கள் தங்களுடைய அழகு சுந்தர பொலிவாக இருக்கின்றது என்று கூறுகின்றாங்க. உடனே இறைவன் வந்து அந்த பிம்பத்தை பார்த்து சுந்தரமே வருக என்று அழைக்கிறார். அந்த நேரம் பார்த்து தன்னுடைய பிம்பமானது உயிர் பித்து வந்து முன்னாடி நிற்கின்றது. அந்த பிம்பத்திற்கு சுந்தரர் என்றே பெயர் வைத்து தனக்கு பக்கத்தில் நிறுத்தி திருநீற்று மடலை தாங்கி நிற்கக்கூடிய பணியை இறைவன் அந்த சுந்தரருக்கு வழங்குகின்றார். இவ்வாறு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் திருக்கைலாயத்தில் அவதரித்த இந்த ஒரு வரலாறுங்க. அதற்கு பின்பாக பார்த்தோம்னு சொன்னோம்னா, பார்க்கடலில் வந்து அமிர்தம் கடைகின்றாங்க அசுரர்களும் தேவர்களும். அப்போ வந்து வாசுகி என்ற பாம்பை வந்து கயிறாக பயன்படுத்தி மேருமலையை மத்தாக பயன்படுத்தி கடைந்தார்கள். வால் பகுதியை வந்து தேவர்களும் தலைப்பகுதியை அசுரர்களும் கொண்டு அந்த அமிர்த கடலை கடையும் பொழுது அந்த வேதனை தாங்காமல் வாசுகி பாம்பு வந்து விடத்தை வந்து வெளியே கக்கிறது விஷத்தை. அதில் நிறைய தேவர்கள் அசுரர்கள்லாம் மாண்டுறாங்க. அப்போ வந்து அதில் தப்பித்த தேவர்களும் அசுரர்களும் இறைவன்கிட்ட சென்று இவ்வாறு நடந்ததையெல்லாம் கூறுகின்றாங்க. இறைவன் வந்து அவருடைய திறம் தெரியாமல் தானே சிவபெருமான் கூட சொல்லாமல் அனுமதி வாங்காமல் இந்த ஒரு பணியை செஞ்சாங்க. அப்போ இறைவனுடைய அருள் திறத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆசானுடைய பெருமை தெரிய வேண்டும் என்றால் மாணாக்கர் அந்த செயலை செய்தாலே ஆசானுடைய பெருமை நம்ம எல்லாமே தெரிந்துக்கலாம். அந்த வகையில் இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து சுந்தரா அந்த விடத்தை கொணர்க என்று கூறுகின்றார். சுந்தரர் இறைவனுடைய ஆணைக்கு இணங்க அந்த பார்க்கடலுக்கு சென்று கலந்த அந்த விடத்தை அவர் வந்து ஒரு நாவல் பழ அளவிலே, ஒரு நாவல் பழம் சிறிது அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த நாவல் பழ அளவில் அந்த விடத்தை உருட்டி கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு. அந்த விடமானது அசுரர்களையும் தேவர்களையும் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் போனாவே அந்த விடம் வந்து காற்றுல கலந்தாவே நுகர்ந்தாவே இறந்து போயிடுவாங்க. அந்த விடத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் ஒரு நாவல் பழம் அளவில் அதை உருட்டி கையில் எடுத்து கொண்டு வந்து இறைவன்கிட்ட கொடுக்குறார். அதைத்தான் நம்மளுடைய இறைவன் உட்கொண்டார். அது உள்ளே சென்றால், அதாவது இறைவனுடைய உடம்புக்குள்ளே போச்சுன்னா, நம்ம எல்லாருமே இப்போ அண்ட சராசரம் 7, 7, 14 லோகங்களும் இறைவனுடைய உடலுக்குள்ளே அது இருக்கிறதாக தான் பாவனை. இறைவனுடைய உடல் அந்த அளவுக்கு நமக்கு 6 அங்கமாக வைத்து நமக்கு எல்லாமே சுவாமி வந்து அருளிப்பாடு செய்கிறார். அவ்வகையில் எல்லா உயிர்களும் இறைவன் உள்ளே இருந்து இருப்பதனால், வாழ்ந்து கொண்டு இருப்பதனால எல்லா உயிர்களுக்கும் ஆபத்து பேராபத்தாக முடியும் என்று சொல்லி
அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அம்மையார் அவர்கள், அந்த விடமானது வயிற்றுக்குள்ளே செல்லாமல் இருக்க வேண்டி கண்டத்திலே நிறுத்துகின்ற வகையிலே குரல் வழியை வந்து நெறித்து பிடிக்கின்றாங்க. அப்போ அந்த விடமானது கண்டத்திலே நின்றது. அந்த விடம் வந்து நீல நிறத்தில் இருந்ததுனால நீலகண்டன் என்று அவருக்கு ஒரு சிறப்பு திருநாமம் இறைவனுக்கு உண்டு. அந்த விடமானது ஆலகால விஷம் என்று கூறுவார்கள். அந்த விடத்தை கொண்டு வந்து கொடுத்ததுனால சுந்தரருக்கு திருக்கைலாயத்தில் ஆலால சுந்தரர் என்ற ஒரு திருநாமம் இறைவன் சூட்டுகின்றார். இவ்வாறு தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுக்கு இறைவன் வந்து அவதாரம் திருக்கைலாயத்தில் கொடுத்து பெயர் வைத்து அவருக்கு திருக்கைலாயத்திலேயே ஒரு சிறப்பை கொடுத்து தனக்கு அருகிலே வைத்து திருநீற்று மடலை தாங்க நிற்கக்கூடிய பணியையும் தந்தர் வழிபாடு செய்து நாள்தோறும் நந்தவனம் சென்று அங்கு மலர் பறித்து நாள்தோறும் இறைவனுக்கு மாலை தொடுத்து சாத்துகின்ற இரண்டு பணிகளையும் செய்து வந்தவர் தான் சுந்தரமூர்த்தியார். அவர் மூலமாகத்தான் நமக்கு வந்து கீழே வாழுகின்ற மெய்யடியார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார் பெருமக்களை எல்லாம் உலகறிய செய்கின்றார். இதுதான் இவருடைய முன் வரலாறு. இதற்கு பின்பாக நம் பின் வரலாறுகள்லாம் பார்ப்போம். சுந்தரருடைய முழு வாழ்க்கை வரலாறும் அடுத்த காணொலியில் பதிவிடுகிறோங்க. இது டூர் இண்டியா சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தொன்மையான கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க.